ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான அரசு வேலைவாய்ப்பு பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் எவ்வளோ வேகன்சி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 2748 வேகன்சி இருக்குது. என்ன ஜாப்னு பார்த்தீங்கன்னா, கிராம உதவியாளர் காலி பணியிடங்கள் உடனே நிரப்ப ஆட்சியர்களுக்கு அரசு உத்தரவு அப்படின்னு சொல்லிட்டு இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து அக்டோபர் 3 வந்திருந்தது. இதை பற்றி ஏன் இன்றைக்கி வீடியோ அப்லோட் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து இந்த அதாவது 10 அக்டோபர் 10 அன்றைக்கி தான் இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. அதனால் சரி, இதோட சேர்த்து அதை அட்டாச் பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்த வீடியோ இன்றைக்கி அப்லோட் பண்ணுறேங்க. இதில் பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் காலியாக உள்ள 2748 கிராம உதவியாளர் பணியிடங்களை நிரப்ப மாவட்ட ஆட்சியர்களுக்கு வருவாய் நிர்வாக ஆணையர் எஸ்கே பிரபாகரர் உத்தரவிட்டுள்ளார். இது குறித்து மாவட்ட ஆட்சியர்களுக்கு அவர் எழுதிய கடிதம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மாநிலத்தில் காலியாக உள்ள கிராம நிர்வாக அலுவலர் பணியிடங்களை நிரப்புவது குறித்து மாவட்ட ஆட்சியர்களிடமிருந்து பெறப்பட்ட பட்டியல் அடிப்படையில் 2748 காலியிடங்கள் இருப்பது தெரிய வந்துள்ளது. அதிகப்படியான காலியிடங்கள் இருப்ப அவற்றை உடனடியாக நிரப்புவதற்கான நடவடிக்கைகளை அரசின் அறிவுறுத்தல்கள் வழிகாட்டுதல்களை பின்பற்றி எடுக்க வேண்டும். இதற்காக வட்டாட்சியர் அளவில் அக்டோபர் 10 அன்று விளம்பரம் செய்ய வேண்டும். விண்ணப்பம் அளிக்க இறுதி நாள் நவம்பர் 7 எனவும், விண்ணப்பங்களை பரிசீலிப்பதற்கான இறுதி நாள் வந்து நவம்பர் 14 நிர்ணயிக்க வேண்டும். விண்ணப்பதாரர்களுக்கான எழுத்து திறன் தேர்வு நவம்பர் 30 நேர்காணல் டிசம்பர் 15 மற்றும் 16 தேதிகளில் நடத்த வேண்டும். தேர்வு செய்யப்பட்டவர்கள் பட்டியல் வெளியிடப்பட்டு அவர்களுக்கான பணி நியமன உத்தரவுகளை வரும் டிசம்பர் 19 வழங்க வேண்டும். இதற்கான கடந்த 2020 அக்டோபர் 17 வெளியிடப்பட்ட வருவாய் அரசாணை பின்பற்ற வேண்டும். எழுத்து தேர்வுக்கு 100 வார்த்தைகளுக்கு மிகாத வகையில் கிராமங்கள் குறித்த தகவல்கள், நில வகைப்பாடு, கிராம கணக்குகள் அல்லது மாவட்ட ஆட்சியர் முடிவு செய்யும் தலைப்பின் அடிப்படையில் ஒரு பத்தி எழுதி அறிவுறுத்தப்பட வேண்டும். குறிப்பாக இந்த தேர்வில் இடஒதுக்கீடுக்கான விதிகள் கவனமாக பின்பற்ற வேண்டும். எனவே கிராம உதவியாளர் தேர்வுக்கான அனைத்து நடைமுறைகளையும் உரிய அறிவுறுத்தல்களையும் மாவட்ட ஆட்சியர் வழங்க வேண்டும் என்று தனது கடிதத்தில் வருவாய் நிர்வாக ஆணையர் எஸ்கே பிரபாகரர் தெரிவித்துள்ளார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நோட்டிஃபிகேஷனில் அக்டோபர் 3 அன்றைக்கி வந்துச்சு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா 10 எந்தெந்த மாவட்டத்துக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு, எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.